வகையில நீங்க வந்திருக்கான். அவன் நல்ல பையன்தான், புத்திசாலிதான். அவனை நாம பாராட்டாம இருக்கவே முடியாது. அப்படி நாம அவனை பாராட்டுறப்போ யாழினி மனசு சங்கடப்படுது. அதை யாராவது கவனிச்சிங்களா? அது அம்மா, என்னம்மா பேசுறீங்க நீங்க? நீ பேசாத. உன்னை விட வயசுலயும் அனுபவத்திலையும் மூத்தவன் நான். நீ சொல்றத இவங்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்கன்னா நானும் ஒத்துக்கிறேன். அகிலன் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுக்கு வராம இருக்கிறது நம்ம யாழினிக்கு நல்லது. என்ன வசந்தி சொல்ற? பாவம் அம்மா அப்பா இல்லாத குழந்தை. என்னமோ பேசுறீங்க நீங்க. எனக்கு மட்டும் அந்த வருத்தம் எல்லாம் இல்லாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப கூட நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் நான் இதை சொல்றேன். ஒரு சின்ன குழந்தை வர்றதுனால நம்ம வீட்டுல என்ன கெட்டது நடந்துற போகுது? அதுவும் யாழினி அவனை நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகுறாங்க. நல்ல தாராளமா பழகட்டும். நான் ஒண்ணும் வேணான்னு சொல்லலையே. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குப்பா. அகிலன் யாழினிய ஸ்கூல்ல பாக்குறது பழகிறது எல்லாம் ஓகே. ஆனா இங்க வந்து உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடுறது, எங்களை வந்து தாத்தா பாட்டின்னு கூப்பிடுறது, இதெல்லாம் இதுல நாம என்னமா குறைஞ்சு போயிட போறோம்? நாம எந்த விதத்திலையும் குறைஞ்சு போயிட மாட்டோம் தான். ஆனா யாழினி நம்ம பாசத்தை பங்கு போட ஒருத்தன் வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்போ அவளுக்கு அகிலன் மேல கோபம் வரும். அந்த கோபமே ஒரு கட்டத்துல ரொம்ப பெரிய வெறுப்பாகி வீட்டுல பெரிய பிரச்சனையே வந்துடும். அப்போ நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? அகிலனுக்கா யாழினிக்கா? அது எப்படிமா, நான் என் பேத்திக்கு தான சப்போர்ட் பண்ணுவேன். நீங்க? நம்ம பேத்திக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். பாத்தியா, அப்ப அகிலனோட நிலைமை என்ன ஆகும்? நீங்க பாட்டுக்கு சும்மா இருந்துட்டாலாவது பரவாயில்ல, பிரச்சனை எதுவும் இல்ல. அவன் பாட்டுக்கு அம்மா அப்பா இல்லாத குறைய மனசுல ஏத்திக்கிட்டு அப்படியே வாழ பழகிப்பான். இல்லாத அம்மா அப்பா பாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல யாழினிக்காக அகிலனை ஒதுக்குனா அதை விட கொடுமை வேற ஏதாவது இருக்குமா? பாவம் அகிலன் தேவையில்லாம கஷ்டப்படுவான். உண்மையிலேயே உங்களுக்கு அகிலன் மேல பாசம் இருந்து அவன் ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இனிமே அவன் கூட நெருங்கி பழகாம பேசாம இருக்க கத்துக்கங்க. இது உங்க நல்லதுக்காக மட்டும் இல்ல, அகிலனோட நல்லதுக்காகவும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்க என்னமா சொல்றீங்க? எனக்கு நீ சொல்றதா சரின்னு தோணுது வசந்தி. அண்ணே, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதாமா சரி. ஆனந்தி, நீ சொல்லு, நீ என்ன நினைக்கிற? இல்ல, இதுல எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அத்த. அகிலன் மேல இவ்வளவு பாசமா இருந்துட்டு அவனை திடீர்னு ஒதுக்கணும். அது பரவாயில்லம்மா, இன்னும் 10 வருஷத்துக்கு அவன் மேல பாசத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா அவனை ஒதுக்கினா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. நீ பாக்குறத வச்சே நான் சொல்லுவேன். எப்படிமா, அவன் மேல நான் ரொம்ப பாசத்தை வச்சிட்டேன்னு நீ சொல்லுவேன்? ஆமாமா, நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தாலும் எப்படிமா? என்ன விடுங்க, ஆனந்தி எப்படி இத இத பார், ஆனந்தியை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் நடந்துக்கோங்க.
என்னடா கிறுக்கின்னு இருக்கிற? நம்ம பாக்ஸன் அடையாளம் தெரியும். நாமா அதை தெரிஞ்சு என்ன பண்ண போற? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அவங்க வண்டி வந்துடும், நீ முதல்ல பைக்ல ஏறி உட்காரு. ஆ சரி. டேய் வண்டி வருதுடா, ரெடி. அந்தி பிஸ்கட் அந்த லாஸ்ட்ல அடிக்கிறீங்க. ஓகே சார். இப்படி யோசிச்சுட்டே இருந்தா எப்படிங்க? நான் அம்மா கிட்ட பேசுறேன். என்னங்க சொல்றீங்க? இதுக்கு மேல அமைதியா இருந்தோம் மேகலோட வாழ்க்கு பாழா போயிடும். பாத்துல நிச்சயதார்த்தத்துக்கு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு மேலே சும்மா இருந்தோம், இது கல்யாணத்துல தான் போய் முடியும். நீங்க அத்தைய கோவப்படுத்துற மாதிரி எதுவும் பேசிராதீங்க. அவங்க கோவப்பட்ட கூட பரவாயில்ல, நான் பேசிதான் ஆகணும். அக்கா என்னக்கா, எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கேன். பாவா உட்காரு. இல்லக்கா கொஞ்சம் அவசரமா கிளம்பணும். இந்தாக்கா பணம். என்னாச்சு? கல்யாண செலவுக்குன்னு சொல்லிதானே பணம் வாங்கினேன். என் பொண்ணு நேத்து ராத்திரி ஒரு பையனோட ஓடி போயிட்டாக்கா. நாளைக்கு கல்யாணத்தை வச்சிருந்தேன். விஷயம் தெரிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கண்ணா பின்னான்னு திட்டி என்னை அசிங்கப்படுத்தி சண்டை போட்டுட்டாங்க. வெளியில தலை காட்ட முடியல. ஆளாளுக்கு எல்லாரும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால மனசு ஒடிஞ்சு என் பொண்டாட்டி மருந்து குடிச்சிட்டாக்கா. ஐயோ, அவளை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேங்க்கா. இதுக்கு மேலையும் என்னால உசுரை வச்சிட்டு இருக்க முடியாதுக்கா. வாங்கின கடனை அடைக்காம செத்து போயிடக்கூடாதுல்லக்கா. அதான் என் பொண்டாட்டி உயிரை காப்பாத்திட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இனிமே இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? வாங்கினதுல பாதியை உங்ககிட்ட கொடுத்துட்டு மீதி கடனையும் அடைச்சிடலான்னு இருக்கேன். கவலைப்படாதீங்கக்கா, உங்க மீதி பணத்தையும் கொடுக்காம இந்த ஏரியா விட்டு நான் போக மாட்டேன். இந்தாங்கக்கா பணம். சரி நான் வரேங்க்கா. சரி. உங்க பொண்ணுக்கு கூட கிண்டியில மாப்பிள்ள பார்த்துருக்கதா கேள்விப்பட்டேன். ஆமாப்பா. உங்க பொண்ணெல்லாம் தங்கங்க்கா.
வெளியில வேலைக்கு போனா கூட அம்மா அப்பா பாக்குற மாப்பிள்ளையத்தான் கட்டிக்கலான் இருக்காங்க. பொண்ணுன்னா உங்க பொண்ணு மாதிரி இருக்கணும். எனக்கும் தான் பிறந்து தொலைச்சிருக்க. பொண்ணா பிறந்தா குடும்பத்துக்கு கௌரவத்தை சேர்க்கணும். உங்க பொண்ணை நினைச்சு நீங்க பெருமைப்படுங்கக்கா. இந்த மாதிரி அவமானமெல்லாம் பட்ட பிறகுதான்க்கா தெரியுது. உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தா ரோட்ல தலை நிமிந்து நடக்க முடியல தெரியுமா. நடந்து வந்தா நம்ம முகத்துக்கு பின்னால சிரிக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியுது. சில பேரு ஈவு இறக்கம் இல்லாம மூஞ்சிக்கு நேராவே வந்து என்னப்பா உன் பொண்ணு ஓடி போயிட்டாலாமேன்னு கேக்குறாங்க. பொண்டாட்டிய ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அவளை பார்க்க போகணும்னா கூட மறைஞ்சி மறைஞ்சிதான் போக வேண்டியது இருக்கு. இந்த மாதிரியான அவமானம் எல்லாம் யாருக்கும் எந்த காலத்திலயும் வந்துடக்கூடாதுக்கா. நான் வரேன்க்கா. நான் கூட பொண்ணை பெற்றுட்டோமேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா நீ அந்த மாதிரியெல்லாம் இல்லாம என் பேரை காப்பாத்திட்டமா. நினைச்சு பார்த்தா என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி இருக்கு. ஏன் சார் குணம், அண்ணாமலைதான் ஏதோ புரியாம பேசிட்டு போறானா? நீ எதுக்காக இவ்வளவு வருத்தப்படுற? என்னையா சொல்ற? காதலுங்கிறது அப்படி ஒண்ணு உலகமாக குத்தம் இல்ல. பொண்ணு முன்னால நின்னுகிட்டு என்னையா பேசிக்கிட்டு இருக்க? குடிச்சு குடிச்சு உனக்கு மண்டை மழுங்கி போச்சா? என்னடா சொல்ற? நம்ம வீட்டு பொண்ணு ஏப்ப அந்த மாதிரி எல்லாம் பண்ண போகுது? ஆமா, நீ பண்ண கல்யாணத்துக்கு பேர் என்னடா? யோ, இப்ப அதெல்லாம் எதுக்கு? இப்ப பாத்துட்டு வந்த மாப்பிள மேல எனக்கு சந்தேகமாவே இருக்கு. உன் வாயில வசம்பு வச்சு தேய்க்க. பெரிய போலீஸ் ஆபீசர் சந்தேகப்படுறாராமா? நிச்சயத்துக்கு தேதியே குறிச்சாச்சியா? இப்ப போய் மாப்பிளைய தப்பா பேசிக்கிட்டு இருக்க? அதுக்கு இல்ல சார் குணா, எதுவா இருந்தாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு முடிவெடுக்கணும். உனக்கு சம்பந்தம் இல்லாததெல்லாம் எதுக்கு பண்ற? நீ எல்லாம் யோசிச்சு உலகத்துக்கு தத்துவமா சொல்ல போற? உன் லெவலுக்கு காலையில டிஃபன் வந்துச்சா, மத்தியானம் சோறு வந்துச்சா, அதோட நிறுத்திக்க. இன்னொரு தடவை மாப்பிள்ளைய பத்தி தப்பா ஏதாவது பேசினேன்னு வச்சுக்க. அப்படியே அவளுக்கு பிடிச்ச வந்தா மாப்பிள, நான் பாத்துக்கிறேன். வா. கஷ்டம். ஆண்டி. ஆ, சொல்லுங்க மாப்ள. யாழ்னி மேல தூங்கிக்கிட்டு இருக்கா மாப்ள? இல்ல ஆண்டி, திடீர்னு முழிச்சுக்கிட்டானா வழுவா. என்ன மாப்ள, என் பேத்திய நான் பாத்துக்க மாட்டேனா? இல்ல ஆண்டி, அது வந்து மாப்ள, என்ன விட நீங்க நல்லா பாத்துக்குவீங்களா? என் பேத்தி இன்னைக்கு வரமாட்டா, நீங்க போய் தூங்குங்க. என்னாச்சு உங்களுக்கு? இல்ல, இதுக்கு மேலயும் இங்க நின்ன மருமகனை திட்டிடுவோமேனு தான். என்னதுக்கு திட்டணும்? நான் தப்பு பண்ணலையே. பெட்ரூம்ல இருக்க வேண்டிய பொண்டாட்டிய நடுவால கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருந்தா என்ன சொல்வாங்களாம்? ஆனந்தி, புரிஞ்சிருச்சு.
அட்டாக் பண்ணிட்டனோ சரி இல்ல பாப்பா நம்ம எல்லாம் தூங்க மாட்டால அதான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன் அப்போ சின்ன பாப்பா பத்தி மட்டும்தான் கவலை பெரிய பாப்பாவை பத்தி கவலை இல்ல ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல உன்னை பத்தி நினைக்காம இருப்பனா இந்த கம்பெனி சேல்ஸ் இன்க்ரீஸ் ஸ்டாஃப் இதை பத்திலாம் யோசிச்சுட்டு அப்படியே போய் பார்த்தேன் இனி ஏதோ வித்தியாசமா இருந்துச்சு ரூம்ல ஒரு லைட் தான் எரியுது ஆனா பிரைட்டா தெரியுதுன்னு பார்த்தா அது ஆனந்தோட முகம் சமாளிச்சது போதும் போய் தூங்குங்க போய் தூங்குங்க போங்க ஏய் அடி பாவி ஏதோ விஷயத்தை லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன்றதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் தூங்க போறேன் விட்டு எங்கம்மா போற யானை தூக்கிட்டு வர போறேன் இந்த நேரத்துல யானை எதுக்கு நீங்க தானே சொன்னீங்க அவ தனியா படுக்க மாட்டா பயப்படுவா அதான் நான் போய் கூட்டிட்டு வரலான்னு போறேன் அதான் சாரி சொல்லிட்டேன் சாரி எதுக்கு கேட்டீங்க நீங்க டியூப் லைட்டா இருந்ததுக்கு நானும் சாரி நீ எதுக்கு சாரி இந்த டியூப் லைட்டுக்கு இன்னைக்கு கரண்ட் கொடுக்க போறது இல்ல என்ன அதான் இந்த ரூம்ல ஒரு லைட் எரிஞ்சாலும் என் முகம் பிரைட்டா இருக்குன்னு சொன்னீங்களே ஐயோ அது நான் வந்து தெரியாம சொல்லிட்டேன் அப்ப என் முகம் பளிச்சுன்னு இல்ல அப்படிதானே அப்படி நீ என்ன சொன்னது எங்க பாருங்க பாரு உன் முகம் வந்து 50 வாட்ஸ் 100 வாட்ஸ் 1000 வாட்ஸ் 5000 வாட்ஸ் ஆ சும்மா தெரிக்குது பாரு அப்புறம் எதுக்கு இந்த லைட் அம்மா எதுக்கு லைட் ஆஃப் பண்ணு ஆ யா ஆச்சே ஏன் ஆனந்தி முகம் டக்குன்னு டல் ஆயிடுச்சு இல்லையே அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது உன் முகம் அப்படியே பிரைட் ஆகிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா நமக்கு யாழினி மட்டும் போதும் குழலினின்ற பேர்ல இன்னொரு பாப்பா வேண்டாம் பத்தியா சட்டில் இந்த முகம் அப்படி பிரைட் ஆயிடுச்சு என்ன பண்றீங்க போன் ஆஃப் பண்ண போறேன்